Hi, hello friends. இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு டிஷ் தான் பார்க்க போறோம். சூப்பரான ஒரு ஸ்நாக். வீட்ல இருக்கிற பசங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து pan சூடானதும் தண்ணி போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் விட்டுறலாம். தண்ணி போட்டதும் இப்போ மூடி விட்டுறலாம். 10 நிமிஷம் மூடி விட்டுருங்க. இப்போ பாருங்க फ्रेंड्स 10 நிமிஷம் கழிச்சு நல்லா தண்ணி கொதிக்குது. இப்போ மேகி போட்டுறலாம். இப்போ பாருங்க நல்லா தண்ணி கொதிக்குது. இப்போ மேகி போட்டுறலாம். நல்லா மேகி போட்டு கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி விட்டுருங்க. இப்போ இந்த மேகி நல்லா வேகற வரைக்கும் மூடி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்க फ्रेंड्स மேகி நல்லா வெந்து வருது. அதுக்குள்ள மசாலா ரெடி பண்ணிடலாம். pan வெச்சுக்கோங்க. pan நல்லா சூடானதும் எண்ணெய் போட்டுக்கலாம். pan நல்லா சூடாகட்டும். pan நல்லா சூடாயிச்சு. இப்போ கொஞ்சமா எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டா போதும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிச்சு फ्रेंड्स. இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். நல்லா பொடி பொடியா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா mix பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒரு கால் மிக்ஸ் நல்லா வேகட்டும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வேகட்டும் फ्रेंड्स. வேகின உடனே பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. குட்டி குட்டியா கட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த டிஷ். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டுல குட்டிஸ்க்கு தான் ரொம்ப பிடிக்கும் இது. வெங்காயம் இந்த அளவுக்கு வெந்ததும் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நல்லா கொத்தமல்லி போட்டுட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு வேகினாலே போதும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க फ्रेंड्स மேகி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ திறந்துடலாம். மேகி நல்லா வெந்துச்சு பாருங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். டிக் ஆயிடுச்சு பாருங்க. ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். இப்போ மசாலா கலந்துக்கலாம் फ्रेंड्स. இப்போ 2 எக் உடைச்சு போட்டுக்கலாம். இப்போ இது கலந்துக்கோங்க. நல்லா ரஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ரஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமா தண்ணி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மிளகாய் தூள் போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கரம் மசாலா. இப்போ இது நல்லா கலந்து வந்துட்டோம். மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் தோசை மாதிரி கலந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தோசை மாவு மாதிரி கேஸ் ஆஃப் பண்ணி வச்சு கலந்துக்கோங்க.
இப்போ மேகி மசாலா போட்டுக்கலாம். மேகி பாக்கெட் வாங்கணும்னா அதுல மசாலா வரும் இல்லையா, அந்த மசாலா போட்டுக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மேகி மசாலா போட்டுட்டு நீங்க நல்லா கலக்கணும், அப்போதான் அந்த மசாலா எல்லாம் நல்லா சேரும். நல்லா இந்த அளவுக்கு கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கலந்துட்டு வேக வச்சு எடுத்தோம் இல்லையா மேகி, அது போட்டுடலாம். அது போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. அப்போதான் அந்த மேகி நல்லா சேரும் அந்த மசாலாவில். நல்லா கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விட்டாக்கோங்க. நல்லா தோசை மாவு மாதிரி இந்த அளவுக்கு கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு கலந்து எடுத்த உடனே தவா வச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ பாருங்க, தவா நல்லா சூடானதும் எண்ணெய் ஊத்திக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. தவா நல்லா சூடானதும் இப்போ கலந்து வச்சோம் இல்லையா மேகி, அது போட்டுடலாம். கொஞ்சமா ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க, ப்ரௌனிஷ் ஆகட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ திருப்பி போட்டாச்சு பாருங்க. ஒரு 10 நிமிஷம் இதே கலர் அந்த சைடு ஒர்க்கும். ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா அந்த சைடும் கலர் வந்துச்சு பாருங்க. இப்போ எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பரான டிஷ் இது. இப்போ இது சாப்பிட்றதுக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பரான டிஷ் ஃப்ரெண்ட்ஸ் இது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேகி அண்ட் எக் வச்சு இது செஞ்சுருக்கோம். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான டிஷ் இது. டெலிஷியஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பசங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய வெரைட்டியான டிஷ் வேணும்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.